உங்கள் வயசு என்ன ஆகுது? எண்பத்தி மூணு. வயசு 73. இவ்வளோ பேர் காலையிலேருந்து நிற்கிறீங்க, நீங்கள் போடுறீங்களா? சும்மா அடித்து தான் எடுக்கிறீங்களே தவிர யாரும் பொது ஜனத்துக்கு எதுவும் செய்ய போகிறது, சும்மா வேஸ்ட்டு. இதெல்லாம் கேட்குறது நீங்கள் வேஸ்ட்டு தான். ஓரளவுக்கு தான் நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது. அதனால தான் பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்துட்டு போயிடுது. நாங்கள் இப்போ வந்துங்க ஒரு மணி நேரமாக நிற்கிறேன், கால் வலிக்கு முத்தி வலி எங்களுக்கு. அதனால் நான் சொல்லியிருந்தேன், பெஞ்சு ஒன்று போட்டிருந்தாங்க முந்தி, இப்போ போடவே இல்லை. அதான் எல்லோரும் சொல்லியிருந்தோம். வயசானவங்க இல்லாச்சே உட்காந்து போகணும்னு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் தான் பரவாயில்ல, தண்ணியும் வைக்க மாட்டாங்க. சாதம் வச்சா பாவம், வயசானவங்கெல்லாம் உட்காருவாங்க. நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்வனிஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ இருக்கிறது பெரம்பூர் பஸ் டிப்போங்க. எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் கூட்டமாக நிற்கிறாங்க, எல்லாருமே சீனியர் சிட்டிசன், 60 வயதுக்கு மூத்த குடிமக்கள். இவங்களுக்கு ஏன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இலவச பஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, முதியோர் இலவச டிக்கெட்டு, அதை வாங்குறதுக்கு தான் நின்றுட்டுருக்காங்க. இதில் அவங்க சில கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க, கோரிக்கைலாம் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் என்னென்ன, அவங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துங்க ஒரு மணி நேரமாக நிற்கிறேன், கால் வலிக்கு முத்தி வலி எங்களுக்கு. அதனால் நான் சொல்லியிருந்தேன், பெஞ்சு ஒன்று போட்டிருந்தாங்க முந்தி, இப்போ போடவே இல்லை. அதான் எல்லோரும் சொல்லியிருந்தோம், நிற்கத்துக்க முடியல அப்படின்ட்டு. சில பேருக்கு மயக்க வந்து போய் ஓரமாக உக்காந்துக்கிறாங்க. இவ்வளோ பேர் காலையிலேருந்து நிற்கிறீங்க, நீங்கள் போடுறீங்களா? சும்மா அடித்து தான் எடுக்கிறீங்களே தவிர யாரும் பொது ஜனத்துக்கு எதுவும் செய்ய போகிறது, சும்மா வேஸ்ட்டு. இதெல்லாம் கேட்குறது நீங்கள் வேஸ்ட்டு தான். யாரும் நல்லது யாரும் செய்ய போகிறது, அவங்கவுங்க சுயநலம் தான். யாருமே பொது ஜனத்துக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்க ஏசி காரில் போவாங்க, எல்லாம் வருவாங்க. நாங்கள் நடுத்தர வர்க்கம், என்றைக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுருந்தாங்க, அது எங்களுடைய தலையெழுத்து. நாங்கள் என்ன ஒரு நேரத்தில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பார்ப்போம், ஒரு அரை ஹவர் வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்போ முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவோம். மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டாவது மூணுலாம் கழித்து வந்து பார்த்தா மரம் அதே மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்துட்டு மறுபடியும் போயிடுவோம். அதே நேரத்தில் வந்து இந்த 1 தேதி மேலே 10 தேதி அடுத்த மாதம் மார்ச் 10 தேதிக்கு மேலே நல்லா கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து உரத்தை வாங்குறது உண்டு. உங்கள் வயசு என்ன ஆகுது? எனக்கு 67. தண்ணி வசதி எதுவும் பண்ணியிருக்காங்களா? தண்ணி வசதி ஒன்றும் கிடையாது, ஜூஸு தண்ணி வசதி அதெல்லாம் எதுவும் கிடையாது, எப்போதுமே கிடையாது. உங்களுக்கு வேறு என்ன இங்கே தேவைப்படுது? தண்ணி இருந்தால் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு. சேர் இருந்தால் போகிறோம், வேறு ஒன்றும். இது மொத்தமாக எப்போல்லாம் கொடுக்குறாங்க? மந்தில் எப்போ வேணால் வாங்கிக்கலாமா, இல்லை குறிப்பிட்ட தேதியில் தான் கொடுப்பாங்களா? 3 மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ வந்து அடுத்த மாதம் மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதம் வரைக்கும். அந்த 1 மாதம் டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் மார்ச் வாங்கலை, ஏப்ரல் வாங்கலை, மே வாங்கலாம் கொடுப்பாங்க. என் வயசு 83. 83 61. நம்ம என்ன சொன்னாலும் என்ன கேட்க போட்டு தண்ணி வை, பெஞ்சு போட்டிருந்தாங்க, பெஞ்சே இல்லை. எல்லாம் நின்றுக்கிறோம், அவ்வளோ நேரம் நின்றுக்கிறோம். வயசானவங்களாச்சே உக்காந்து போகணும்னு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள். அதை பிரச்சனை டெய்லி என்ன ஒன்று, மக்களால் நிற்க முடியாது, நிற்க முடியாது. ஏஜ் ஆளுங்களுக்கு நிற்க முடியாது இல்லைங்களா, ஓரளவுக்கு தான் நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது. அதனால தான் பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்துட்டு போயிடுது நாங்கள். முக்கியமாக நிற்க முடியாது, ஏன்னா நம்ம ஏஜ் கணது. இப்போ ஏஜி தான் தரீங்க நீங்கள் பாசை, அப்போ அந்த ஏஜை துன்பப்படுத்தாமல் இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் தான் பரவாயில்ல, தண்ணியும் வைக்க மாட்டாங்க. சாதம் வச்சா பாவம், வயசானவங்கெல்லாம் உட்காருவாங்க. வயசானவங்க உட்கார்றதுக்கு வசதி இல்லை, பத்து டிகிரினா போய் வர்றதுக்கே சரியாக போயிடும். வயசு 73. எது 10 இல்லையா 10 டிக்கெட்டு. ஒரு வருஷத்துக்கு பாஸ் கொடுத்து ஒரு டோக்கன் கொடுத்துட்டு மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணால் போங்க மாட்டு, தமிழ்நாடுக்குன்னு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அது எங்களுக்கு எவ்வளோ மேல். இந்த மாதிரி நாங்கள் லோல் பட்டு வெயிலில் நின்று நாங்கள் ஜனத்தில் சாவடுது தான். ஏஜியை துன்பப்படுத்த மாதிரி இருக்குது. இப்படி ஏஜிக்கு தான் பாஸ் தரீங்க, அது ஒன்று. அப்புறம் உட்காந்து பார்க்கக்குள்ளோ உட்காந்து படக்கோ சேர்ஸ் கிடையாது, அது ஒன்று. முக்கியமாக எதுக்கு ஒரு 3 மாதம், அந்த 3 மாதத்துக்கு வந்து போக வரும் 5 டிக்கெட் 10 டிக்கெட் போக வரும், அது எது கொடுக்குறது? அது கொடுக்காமல் இருக்கலாம், கொடுக்காந்து வருஷம் ஃபுல்லாக கொடுக்கணும். நம்ம இவர் நம்ம இதை தேர்தலுக்கு முன்னால் வந்து அறிக்கலாம் தராங்க இல்லையா, அந்த மாதிரி அறிக்கை கொடுத்தாலும் நம்ம கலைஞர் வந்து அறிக்கை நான் கொடுத்தாருன்னா மாநகர போக்குவரத்து எங்கே போனால் சுற்றலாம், வருஷம் பூரா சுற்றலாம், நான் வந்தால் அந்த மாதிரி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தார். இவங்க திடீர்னு இப்போ ஜெயலலிதா வந்து இப்போ வந்து கொடுத்தது ஒரு 10 நாள். இந்த 10 நாள்னா போகிற 5 நாள் தான், 5 நாள்ல 10 டிக்கெட் காலியாகிடும். அதுக்கு கொடுக்காமல் இருக்கலாம் இல்லையா, அப்படியே அது கொடுக்கறதுக்கு அதை கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. 75. சரி, அதில் காலு கூடாது, இன்னும் உட்கார போகிறோம். அதான் நிற்க முடியும். 65 வயசாகுது. இங்கே வசதிகள்ன்றதுன்னு இல்லை, இதை மொத்தமாகவே வந்து ஒழிச்சிடணும். இதை ஒழிச்சிட்டு ஆன்லைனில் எடுத்துன்னு வந்தோம் எல்லாத்தையுமே.
ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை இல்லை, அவங்க ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அவங்க பண்ணிக்க போகிறாங்க, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வசதி பார்த்திங்கன்னா ஒரு சேர் கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது, சரியான வந்து ஒர்க்கர்ஸ் கிடையாது, இது மாதிரி ஒரு சூழலில் இருக்குது. அதனால் வந்து ஆன்லைனில் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வசதியாக இருக்கும், எல்லாருக்குமே நல்லா எல்லாமே பார்க்க கேஷ்லெஸ்ன்றாங்க. அப்போ இதை மட்டும் பண்ணிட்டேன்னா ரெண்டாவது வந்து டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா 10 டிக்கெட்டு வந்து என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு வாங்கிக்கின்னு இருக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் அது பத்தாது, ஒரு 2 தடவை போயிட்டு வந்தாவே சரியாக போகுது அவ்வளோதான். ஒரு மகளையோ மகனையோ பார்க்கறதுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், 2 டிக்கெட் 4 டிக்கெட் சரியாக போச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பைசா கொடுத்து தான் போனோம், 23 ரூபா 25 ரூபா கொடுத்து போகிறோம். தண்ணி இருக்கா பாருங்க, தண்ணி இருக்கா எதுவுமே, இப்போ தண்ணி குடிக்கலாம் வெளியே போயிட்டு வந்தால் லைனில் இருக்கிற கத்துறாங்க. 10 மாதம் 10 இதில் வந்து மாதம் பூரா இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம், அது 2 டிக்கெட் காலி. இப்போ இந்த பஸ்ஸு டிக்கெட் வாங்க வர்றதுக்கு 2 டிக்கெட் காலி. என்ன இதை அவங்களே வந்து எடுத்து வந்து எங்களாண்ட கொடுத்துட்டா வீட்லேயே இசை பண்ணலாம், எவ்வளோ இது பண்ணுறாங்க. இப்போ ரேஷன் கார்டு எல்லாம் வச்சுருந்தாலே எல்லாம் உள்ள தரம் வீட்டுக்கு தரம்னு சொல்கிறாங்க. இந்த பஸ் டிக்கெட் அவங்க கொடுத்தாண்ணா, இது உட்காடுறதுக்கு அங்கே பெஞ்சு இல்லையே, எதுக்கு கேட்குறேன்னு வச்சுக்கலாம். இதோ போயிட போகிறீங்க, நாங்கள் 3 மணி நேரம் ஆகுது நாங்கள் வந்து நின்று, எல்லாம் 60 வயசு மேலே எவ்வளோ நேரம் நிற்க முடியும் சொல்லுங்கள். உட்காந்துட்டு வந்தாங்களா ஃப்ரெண்டில் இருக்கிற கத்துறாங்க, எப்போ வந்தீங்க என்ன வந்தீங்க, அது கத்தி கத்தி அதுக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு, சாத்திட்டு டீ குடிக்க போயிடுறாரு. 60 65 வருமானம் கிடையாது, பொண்ணுங்க மருமனுங்கெல்லாம் ஒரு நேப்பீஸாக கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க, ரெண்டுமே மோசமானது. இவருக்கு உடம்பு சரியில்லை, இவர் போக மாட்டாரு, நான் தான் வயசு வேலைன்னு வீட்டு வேலை இது என்னால் காப்பாற்ற முடியல. 1000 ரூபா வருது, அது பத்தலை சார், என்னால் உழைக்கவும் முடியல. அதுக்கு எதுனா சலுகை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஷரு, முட்டி வலி, கிட்னி ப்ராப்ளம் இவ்வளவும் இருக்குது இவருக்கு. இவர் வந்து நின்று வராரு சார், எங்களால் எந்த உழைக்கவும் முடியல, எங்களால் ஒரு வீட்டு வேலை கூட. அதனால் எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பிழைக்கலான்னா கூட அது கூட என்னால் செய்ய முடியல. ஆனால் ரெண்டும் பொண்ணு தான், பிள்ளைங்க கிடையாது, ஏதாவது சலுகை இருக்குமான்னு தான் பார்க்குறோம். பர்மனண்ட் கார்டு, ஜஸ்ட் லைக் ஆதார் கார்டு மாதிரி பர்மனண்ட் கார்டு. அதை ஒரே பர்பஸ் என்னன்னாக்கா, போயிட்டு வர்றதுக்காக பஸ்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே இருந்தால் போகிறோம். டிக்கெட்டை வந்து எடுக்க வேண்டியதில்லை, அவங்க கீழ்ச்சி தர வேண்டியதில்லை. கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த செலவினங்கள்லாம் மிச்சம், நடத்துனர்களுக்கும் வந்து வேலை மிச்சம். அந்த கார்டை காட்டினாங்க, அதில் ஐடென்டிஃபை ஃபோட்டோ இருக்க போது கன்சர்ன் பர்சன் இருக்க போகிறாங்க. பர்மனண்ட் கார்டு இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம். இப்போ வந்து இவ்வளோ மக்கள் வந்து முதியோர் டிக்கெட் வாங்குற, இலவச டிக்கெட் வாங்குறதுக்காக தான் வரிசையில் நிற்கிறாங்க. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான இடமா இருக்குது. இப்போ நம்ம எடுத்தோடனே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் சீட்டு அது பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே சொல்லலாம். அதுக்கு கீழே தான் வந்து மக்கள் வந்து வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்கே இருக்க இடம் எல்லாமே மதும் குப்பை வந்து அதிகமாக இருக்குது, குப்பைகள் ரொம்ப நிறையவே இருக்குது. யாரும் இதை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே உட்கார்றதுக்கு அவங்களுக்கு பெஞ்சு இல்லை, தண்ணி வசதி எதுவும் இல்லை. மேலும் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இங்கே எதுவும் பாத்ரூம் வசதியும் எதுவுமே இல்லைங்க, ரெஸ்ட் ரூம் வசதிகள் டாய்லெட் வசதிகள் எதுவுமே இல்லை. அதை தாண்டி இன்னும் வந்து சுற்றிலும் சுற்றுப்புறமே வந்து சுகாதாரம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முதியோர்கள் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட வேறு எதுவும் கோரிக்கைகள் இருக்கா, அவங்க எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வளோ நேரமாக மூத்த குடிமக்களோட கருத்துக்களை கேட்டோம், அவங்களோட கோரிக்கைகளையும் கேட்டோம். அவங்களோட முதல் கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா உட்கார்றதுக்கு சேரலை, எங்களால் நிற்க முடியல அப்படின்றதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே இருக்க அதிகாரிகள்லாம் வந்து இப்போ ஒரு 10 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க நம்ம நியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அந்த 10 பேருக்கு இருக்க சேருன்றது எல்லாத்துக்கும் பத்தாது, ஏதோ நடந்ததுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி ஒரு சிலர் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸ்லாம் கொண்டு வரலைன்னா அவங்கள திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆதார் கார்டு அப்படின்றது ஆதார் நம்பர் சொல்லிட்டாலே அவங்களுக்கு எல்லாமே கிளியராக வந்துடும். அப்புறமும் எதுக்கு கண்டிப்பாக ஜெராக்ஸ் வேணும் கேட்குறாங்கன்றதும் ஒரு சிலரோட கோரிக்கையாக இருக்குது. இதை தாண்டி 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அந்த 3 மாதத்துக்கு கொடுக்குற டிக்கெட்டில் 1 மாதத்துக்கு 10 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஸோ 3 மாதத்துக்கு அவங்க ஒரு தடவை இங்கே வந்துட்டு போகிறதுக்கு அதில் 2 டிக்கெட் சரியாக போயிடும். 10 டிக்கெட் இருக்குன்னா ஒரு 4 தடவை 2 டிக்கெட் இங்கே சரியாக போயிடும். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 28 டிக்கெட் இருக்குது. 28 டிக்கெட்டில் 14 முறை நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு 2 டிக்கெட் சரியாக போச்சுன்னா 14 தடவை தான் நீங்கள் போயிட்டு வர முடியும்.
அவங்க டெய்லி ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சாங்கன்னா கூட 3 மாதத்தில் 14 தடவை மட்டும்தாங்க போக முடியும். அப்படி இல்லை ஒருத்தர் வந்து 2 பஸ்ஸு மாறி போகிறாங்க, இங்கேருந்து ஒரு பஸ்ஸு அடுத்து இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு பஸ்ஸு அப்படின்னு 2 பஸ்ஸு மாறி போனாங்கன்னா அவங்க ஒரு தடவை போயிட்டு வரதுக்கே 4 டிக்கெட் சரியாக போயிடும். அதனால இந்த 30 டிக்கெட் 3 மாதத்துக்கு அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமாக பத்தவே இல்லை. அதை கொடுக்குறதையாவது அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அதுவும் இங்கே நடக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறதுனால இதுவும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதை தாண்டி இன்னும் பல பேரோட கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, ஏன் இப்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர வைக்கிறீங்க, எவ்வளவோ டிஜிட்டல் இந்தியான்னு மாறிட்டு இருக்கு, ஆன்லைனில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்லைன்லேயே இதையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றது எல்லாரோட கருத்தாக இருக்கு. அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே யாராவது இப்போ இருக்கவங்க அவங்களோட சொந்தக்காரங்களையோ இல்லை அவங்களோட பேரம்பேத்திகளை வச்சோ அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை வாங்கிடுவாங்க, ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒருத்தர் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார், ஏன் டிக்கெட் கொடுக்கணும், நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு பாஸ் கொடுத்துடலாமே, எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கண்டக்டருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐடி கார்டை பார்த்து டிக்கெட்டை வாங்கிட்டு இன்னொரு டிக்கெட் கொடுத்து அதுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு பாஸ் மாதிரி 1000 ரூபா பாஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஐடி கார்டும் ஒரு பாஸும் கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற கருத்தையும் முன் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் அரசு வந்து பரிசீலனை செய்து இந்த 30 டிக்கெட் 3 மாதத்துக்கு அப்படின்றது சுத்தமாக அவங்களுக்கு பத்தலை, அதை அதிகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக அவங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு கார்டை கொடுத்து ஃப்ரீயாக அவங்க போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனை கொண்டு வரணும். அதுவும் இல்லைன்னா இதை எப்படி கொடுக்குறாங்களோ அதை ஆன்லைன்லேயாவது அட்லீஸ்ட் கொண்டு வரணும், அவங்க இந்த மாதிரி வந்து கஷ்டப்படாமலாவது இருப்பாங்கன்றத கோரிக்கையை வச்சுட்டு இன்னும் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு கழிப்பறை இல்லை, அவங்க உட்கார்றதுக்கு சேர் இல்லை, அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான இடமா இருக்குது, சுகாதாரமாகவும் இல்லை. அட்லீஸ்ட் தரையிலேயாவது உட்காந்துக்கலான்னு பார்த்தா தரஃபுல்லாக குப்பையும் மண்ணுமா இருக்குது, அதனாலையும் அவங்களால தரையிலையும் உட்கார முடியல. இந்த விஷயங்களை சரிப்படுத்தி அரசு வந்து சரி நல்ல விதத்தில் பண்ணி கொடுக்கணுன்ற கோரிக்கையை வச்சுட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிறது பெரம்பூர் டிப்போ, இதே பக்கத்தில் ஐனாவரம் டிப்போ இருக்குது, திருவிக்கநகர் டிப்போ இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம், இங்கே தான் வந்து வாங்கணுமா, அதுவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது அட்லீஸ்ட் எல்லா டிப்போலையும் கொடுத்தாலாவது எங்களுக்கு பக்கத்துலேயாவது இருக்கும் அப்படின்ற கோரிக்கையும் ஒரு சிலர் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதே மாதிரி உங்கள் தொகுதியில் உங்கள் ஏரியாலையும் இதே மாதிரி பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்ம ரூஸ்டர் நியூஸ் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க, அதை நம்ம ஒரு நியூஸாக ஒளிபரப்புவோம். இதனால் எதுவும் மாற்றம் வருதான்னு முயற்சி பண்ணுவோம், நம்மளோட கடமையை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.